ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரோராமன் சமையலில் மாம்பழம் முக்கணியில் ஒரு பழமான மாம்பழம் யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். மாம்பழம் பிடிக்காதவங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே இந்த சுவை வந்து ரொம்பவே பிடிக்கும். அதே சுவையோடு ஒரு கேக் பண்ணியிருக்கேன், ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கேக் வந்திருக்கு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக சாஃப்டான கேக் வந்திருக்கு. நான் இதுக்கு வந்து முட்டை சேர்க்கலை, முட்டை இல்லாமல் தயிர் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஃபுட் கலரும் எதுவும் சேர்க்காமல் நேச்சுரலான மாம்பழ கலர்லேயே வந்து கேக் வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த மாம்பழத்தை, ரெண்டு மாம்பழத்தையும் வந்து கட் பண்ணி ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சியாச்சு. இப்போ கேக்குக்கு தேவையான சில பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக வரும். அப்போ தான் 100 ml வந்து தயிர் எடுத்திருக்கேன், புளிப்பு இல்லாத தயிர். நம்ம முட்டை சேர்க்காததால் தயிர் சேர்க்குறோம். அதே அளவுக்கு 100 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன், வாசனை இல்லாத எண்ணெய். இதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு குக்கர் வந்து ஹீட் ஆனது தான் பேக்கிங் வந்து சீக்கிரமாக முடியும். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக்குக்கு 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன், அதே அளவு வந்து சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். சர்க்கரையை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதை எடுத்திருக்கேன், 1 கப். நம்ம வந்து இதில் வந்து பால் சேர்க்கலை, அதனால் பால் சேர்க்காததால் 2 கரண்டி வந்து நம்ம வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் வரும் நம்மளுக்கு, அதனால் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆப்பச் சோடா. இது நல்லா வந்து ஜெலிச்சு எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல் வரும். அப்போ தான் கேக் நல்லா வந்து ஜெலிச்சு வச்சு இதை நல்லா வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து சாஃப்டாக நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டான கேக் நம்மளுக்கு வரும். ரொம்ப ஹார்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம மாம்பழத்துடைய வந்து ரியல் கலர் வந்திருக்கு. எந்த ஃபுட் கலரும் நான் சேர்க்கலை. இந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா திக்னஸ் வந்திருக்கு. சரியான பதத்தில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு மிக்ஸு. இதை நம்ம வந்து கேக் பேக்கிங் பண்ணுற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை வந்து நல்லா வந்து வெண்ணெய் அல்லது வந்து நெய் வந்து தடவிக்கணும். நான் இப்போ வந்து பட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணலை, அதனால் வந்து நெய்யை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து தடவிக்கலாம். நல்லா வந்து நெய் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மைதாவை நல்லா வந்து தூவி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மைதாவும் வந்து நம்ம நெய் தடவணும், எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பரவுற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்து எல்லாத்துலேயும் வந்து பரவிடுச்சு. இப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம பேக்கிங் பண்ண வேண்டிய வந்து மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் கேக். அப்போ தான் எல்லா மிக்ஸை நல்லா சேர்த்துட்டு ரொம்பவே கெட்டியான பதத்தில் இருக்கிறதால நல்லா வந்து அதை வந்து நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நல்லா வந்து சமமாக பரவிடும். அதே சமயத்தில் பப்புள்ஸும் வராது. இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் இதை வந்து நம்ம வச்சு பேக் பண்ண அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வந்து அதனுடைய ரப்பர் போடாமல் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் விசிலும் போடக்கூடாது. அப்போ தான் ரொம்ப நல்லா பேக் ஆகும். 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும் பேக் ஆகிறதுக்கு லோ ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை வெளியே எடுத்துடலாம்.
இது வந்து ஹீட்டாக இருக்கிறதால இப்போ எடுக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் எடுக்கணும். வெளியே இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சரியான பதத்தில் கேக் வந்து வெந்து வந்திருக்கு. நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் நம்மளுக்கு சரியான வந்து பேக் ஆகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாம்பழ கேக். சரியான பதத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சரியான ஷேப்பில் நேச்சுரலான மாம்பழ கேக் வந்து சூப்பராக வீட்லேயே நம்ம தான் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற ஃப்ரூட்ஸ் வச்சும் நம்ம வந்து கேக்ஸ் ரெடி பண்ணலாம். பசங்களுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோக்களும் கண்டினியூஸாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.